தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜிகேஷன்லேருந்து பேசுவது உங்கள் சிவா நம்ம இந்த வீடியோவில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்த லெசனுக்கான பார்ட் டூ வீடியோ வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் வீடியோ வந்து நேற்று நான் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா பார்த்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து சிவிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு அப்புறம் மத்திய அரசு மாநில அரசு அந்த லெ அந்த லெசனுக்கான டீச்சிங் வீடியோ நான் போட்டுருப்பேன் அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே வந்துக்கங்க சரிங்களா உள்ளே வர்றதுக்கு எந்த எந்த விதமான காசும் கிடையாது ஃப்ரீ தான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அதில் கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இதுக்கான இந்த லெசனுக்கான ரெண்டாவது பார்ட் டூ வீடியோ வந்து பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக அப்படியே பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே பார்க்கலாம் வாங்க இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய அடிப்படை கருத்துக்கள் இந்த டாப்பிக்கில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தேசிய நலனை பேணுதல் ஃபஸ்ட்டு வந்து என்னது நம்ம தேசிய நலனை வந்து பாதுகாக்கணும் அடுத்தது உலக அமைதியை வந்து ஏற்படுத்தணும் ஆயுத குறைப்பு போர் நடக்கும் நடக்கும்போது வந்து நம்ம போர் வந்து ஏற்படாமல் அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிற நாடுகளுடன் நல்லுறவை வந்து ஏற்படுத்தணும் அடுத்தது அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும் அணிசேரா கொள்கையின்படி வந்து சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு அடுத்தது சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம் காலனி ஆதிக்கம் ஏகாதிபத்தியம் இனப்பாகுபாடு ஆகியவற்றிற்கு எதிரான நிலைப்பாடு சரிங்களா இது எல்லாமே வந்து குரூப் ஒன் குரூப் டூ இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க இன்டெப்தாக அந்த நோட் பண்ணிக்க இங்கே ஒவ்வொரு பாயிண்டா சரிங்களா அதுலேருந்து எல்லாமே கேட்பாங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்க சும்மா மேலோட்டமாக முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் மட்டும் படித்தா போதும் சரி படை வலிமை குறைப்பு கொள்கை நமது மரபு மற்றும் தேசிய நெறிமுறைகள் படை வலிமை வந்து குறைக்க நடைமுறைப்படுத்துவது ஆகும் அமைதியை விரும்பும் நாடான இந்தியா தொடக்கத்திலிருந்து கருத்து மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் படை வலிமை குறைப்பு காரணங்களுக்காக போராடி வருகிறது சுதந்திரம் அடைந்ததிலிருந்து உலகளவில் ஆயுதப் பேருக்கு தடை இந்தியாவின் அணு கொள்கையில் மேலோங்கிய ஒரு கருத்தாகவே இருந்து வருகிறது இதனால் ஐநாவினுடைய படை வலிமை குறைப்பு திட்டங்களுக்கு இந்திய ஆதரவு வளர்ச்சி இருக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அணு சோதனைகள் இருந்து போர் திறமை சார்ந்த நட நடவடிக்கைகளுக்காகவே வந்து செயல்பட்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த அணு கொள்கையினுடைய இரண்டு மைய கருத்துக்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்கோங்க முதலில் வந்து பயன்படுத்துவதில்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்த ரெண்டாவது வந்து குறைந்தபட்ச நம்பகமான திறன் அணு ஆயுதத்தை போர்த்தாக்குதலுக்கு பயன்படுத்துவது இல்லை என்பதோடு அணு ஆயுதமற்ற எந்த ஒரு நாட்டிற்கு எதிராகவும் பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிற மாரி இந்தியா வந்து தீர்மானிச்சிருக்கு அந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் சார்க் தெற்காசிய நாடுகளுடைய பிராந்திய கூட்டமைப்பு அதாவது சார்க் அப்படி சொல்லுவாங்க சார்க் அமைப்பு சரிங்களா அப்பப்போ வந்து இந்த கரண்ட் அஃபையர் இருந்தால் நீங்கள் நோட் இருப்பீங்க இந்த சார்க் மாநாடு இந்த இந்த நாட்டில் நடந்தது அதோடய தீம் வந்து இது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க சரிங்களா அந்த சார்க்கு தான் சரிங்களா இதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன் இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம் சார்க்னுடைய ஃபுல் ஃபார்ம் நோட் பண்ணிக்கோங்க சம்டைம்ஸ் இந்த ஃபுல் ஃபார்ம் கூட கேட்பாங்க சரிங்களா சார்க் நாடுகளுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிறது தெற்காசியாவில் இருக்கக்கூடிய எட்டு நாடுகளுடைய ஒரு பொருளாதார மற்றும் புவிசார அரசியல் அமைப்பு சரிங்களா இது இந்த சார்க் அமைப்பில் வந்து எட்டு உறுப்பு நாடுகள் வந்து இருக்குது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் கேட்பாங்க சார்க் அமைப்பில் வந்து எவ்வளோ உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சார்க் நாடுகளுடைய கொள்கை நோக்கமானது இதோட நோக்கம் என்ன நலம் சார் பொருளாதாரத்தை வந்து ஊக்குவிக்கணும் தெற்காசிய நாடுகளிடையே கூட்டு தண்ணி தண்ணீரை வந்து மற்றும் இந்த பிரதேசத்தில் இந்த பிராந்தியத்திலேருந்து சமூக பண்பாட்டு மேம்பாட்டினை விரைவைப்படுத்துதல் இது எல்லாமே தெற்கு இந்த சார்க் அமைப்பினுடைய நோக்கம் சார்க் அமைப்பினுடைய பேரிடர் மேலாண்மை மையம் புதுடெல்லியில் இருக்குது இது நோட் பண்ணிக்கோங்க இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா சார்க் அமைப்பினுடைய பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது எந்த நகரத்தில் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா புதுடெல்லியில் இந்த மையம் தெற்காசியாவில் பேரிடர் குலைப்பு மற்றும் மேலாண்மைக்கான வந்து கொண்ட அமைப்பாகும் இஸ்ரோ அமைப்பு சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்விற்காக சார்க் செயற்கைக்கோளை வந்து செலுத்த இருக்குது சரிங்களா இஸ்ரோ அந்த அமைப்பு பார்த்தோன்னா இந்த சார்க்குக்குன்னு தனியாக ஒரு சேட்டலைட்டு ஒரு செயற்கைக்கோளை வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது இந்த சார்க்கு அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எந்தெந்த நாடுகள் இருக்குது அந்த எட்டு நாடுகள் சொன்னோன்னா அந்த எட்டு நாடுகள் பார்த்துக்கோங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தானு பாகிஸ்தானு இந்தியா நேபாளம் பூட்டானு வங்காளதேசம் பங்களாதேஷு அடுத்தது இலங்கை மாலத்தீவு இந்த எட்டு நாடுகளும் இந்த சார்க் அமைப்பில் இருக்குது சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த நாடுகள் எல்லாமே நம்ம அண்டை நாடுகள் சரிங்களா நம்ம அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் தான் இந்த சார்க் அமைப்பில் இருக்குது எது இது சீனாவும் மியன்மாரும் இந்த ரெண்டு நாடுகளும் தவிர மேன்மாரும் இந்த ரெண்டு நாடுகள் தவிர தவரை மீது எல்லா நாடுகளும் இந்த சார்க் அமைப்பில் இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது நாடுகளுடன் உறவை பேணுவதற்காக ஒரு நாட்டால் கவனமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு உத்தி சரிங்களா ராஜதந்திரம் ராஜதந்திரம் அப்படிங்கிறது ஒரு அரசனுடைய வெளியுறவு கொள்கையை சூழலுக்கு தகுந்தாறு போல் செயல்படுத்துவது தான் ராஜதந்திரம் சரிங்களா சார்க் அமைப்பினுடைய உறுப்பு நாடுகள் அதை நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த நாடுகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கோங்க இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் தற்கால சுயல் மாற்றம் மற்றும் தொடர்ச்சி பார்க்கலாங்களா ஒருங்கிணைந்த அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை முதலில் அண்டை நாடுகளை பற்றின கொள்கை வரலாறு மற்றும் கலாச்சார ஒற்றுமை தன்மைகளை மையமாக கொண்ட அண்டை நாடுகள் என்ற கருத்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையாக எப்பொழுதும் இருந்து வருகிறது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுக்கும் அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமையை இந்தியா வந்து அழைத்து வருகிறது இதுவும் கூற்று காரணம் வந்து கேட்பாங்க நோட் பண்ணிக்கங்க சரிங்களா நம்ம இந்தியா அப்படிங்கிறது எந்த நாடுகளுக்கு எந்த நாடுகளுக்கு அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமை கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க எதுக்கு இந்த மாலத்தீவு அடுத்தது இந்திய வெளியுறவு கொள்கை இந்த அண்டை இந்த மையம் கொண்டது என்பது பல்வேறு வகையான வளர்ச்சி இலக்குகளை இந்தியா அடைவதற்கு அமைதியான சுற்றுப்புறம் அவசியம் என்ற தெளிவான வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்தியா தனது அண்டை நாடுகளுக்கு தேவைப்படும் ஆதரவினை வள ஆதாரங்கள் கருவிகள் மற்றும் பயிற்சியாக அளித்து வருகிறது பொருட்கள் மக்கள் ஆற்றல் மூலதனம் மற்றும் தகவல்கள் எளிதாக செல்வதை மேம்படுத்துவதற்காக மிகப்பெரிய இணைப்பும் ஒருங்கிணைப்பும் வந்து அளிக்கப்படுகிறது அரச தந்திரம் மற்றும் வளர்ச்சியை இணைத்தல் அப்படின்னா என்ன பக் பார்க்கலாங்களா இந்தியாவுடைய உள்நாட்டு முக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு சர்வதேச ஒத்துழைப்பைந்து பெறுவது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையின் நோக்கங்களில் ஒன்றாக விளங்குகிறது இது தொழில்நுட்ப உதவி கிடைப்பது மேம்படுத்துதல் மூலதனத்தேந்து பெறுதல் சந்தையினேந்து பெறுதல் மற்றும் இயற்கை வளங்களிலிருந்து பாதுகாத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது சும்மா அது படிச்சு அது இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத சும்மா படிச்சுக்கோங்க அவ்வளோதான் கிழக்கு நோக்கி கிழக்கை நோக்கி என்பதிலிருந்து கிழக்கு செயல்பாடு என்ற கொள்கைக்கு வந்து படிப்படியான மாற்றம் அதாவது கிழக்கு நோக்கு செயல்பாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன பார்க்கலாம் வடகிழக்கு இந்தியாவிலிருந்து தென்கிழக்கு ஆசியாவை தொடங்குகிறது சரிங்களா நம் இந்த நம்ம இந்தியா அப்படிங்கிறது வடகிழக்கு இந்தியாவிலிருந்து தென்கிழக்கு வரை தொடங்குகிறது தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து நம்ம அந்த இந்தியா அப்படிங்கிறது தொடங்குறது சரியா மியான்மார் இந்தியாவிற்கும் தென் தெற்காசிய நாடுகளுடைய கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக இருக்குது இது ரொம்ப முக்கியமானது நம்ம ஆல்ரெடி இது மேலே பார்த்துருவோம் இந்த மியன்மார் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் இடையே வந்து பாலமாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க கேட்டாங்கன்னா மியான்மர் சரிங்களா அடுத்து பாருங்கள் இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆசியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக அதாவது இந்தோ பசிபிக் பகுதியில் நிலையான மற்றும் பல்முனை சமநிலையந்து உறுதிப்படுத்தணும் இதுதான் இந்த கிழக்கு நோக்கு செயல்பாடனுடைய நோக்கம் சரிங்களா இந்த கொள்கை ஆசியா மற்றும் கிழக்காசிய நாடுகளிடையே ஆக்கப்பூர்வமான பங்கினை வலியுறுத்துகிறது நமது கிழக்கு கொள்கையினுடைய மூன்று முக்கிய கூறுகள் வலிமையான நிலப்பரப்பு இணைப்பு அப்புறம் வணிகம் மற்றும் பாதுகாப்பு சரிங்களா இதோட மூன்று முக்கிய கொள்கைகள் என்ன இதுதான் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பொருளாதார வளர்ச்சி தற்போது இந்தியாவுடைய அரசியல் நகர்வுகளில் தவிர்க்க முடியாத பொருளாதார காரணிகள் வந்து செல்வாக்கு செலுத்தி வருகிறது பல்வேறு நாடுகள் இந்தியாவுடன் சிறந்த நட்புறவை கொள்ள விளைகின்றன விரைவான சமமான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுடைய முதன்மை குறிக்கோள் சரிங்களா இதுவும் பார்த்துக்கோங்க விரைவான சமமான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி நாடு சர்வதேச பங்களிப்பை மேம்படுத்துவதன் மூலம் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இதனை அடைவதற்கு தேவையானவை பொருளாதார வளர்ச்சி சந்தை மூலதனம் தொழில்நுட்பம் மரபு பிணைப்பு பணியாளர் திறன் நியாயமான உலகளாவிய நிர்வாகம் மற்றும் ஒரு நிலையான நியாயமான வளர்ச்சிக்கு உகந்த சூழல் இது எல்லாமே வந்து இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு முக்கிய காரணிகள் சரிங்களா அடுத்தது வழிகாட்டும் சக்தியாக இந்தியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஜி டுவெண்ட்டி நாடுகள் அப்புறம் கிழக்காசிய உச்சி மாநாடு பிரிக்ஸு இது எல்லாத்துலையுமே வந்து உறுப்பு நாடாக நம்ம இந்தியா வந்து இருக்குது சரிங்களா மிகப்பெரிய பெரிய பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக நம்ம இந்தியா வந்து இருக்குது ஐநா சபையினுடைய பாதுகாப்பு சபையில் ஒரு நிரந்தர உறுப்பு நாடாக நம்ம இந்தியா வந்து அதிலும் இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த உள்நாட்டு கொள்கை வெளியுறவு கொள்கை இதுக்கு ரெண்டுத்துக்கும் எடுக்கக்கூடிய டிஃப்ரென்சியேஷன் வேறுபாடுகள் என்ன உள்நாட்டு கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாடு தனது நாட்டிற்குள்ளான விவகாரங்கள் தொடர்பாக கொண்டு இருக்கக்கூடியது இப்போ நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு உள்நாடுனால் நம்ம இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய விவகாரங்களில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைக்கிறது இதுதான் வந்து உள்நாட்டு கொள்கை அதேமாதிரி வெளியுறவு கொள்கை அது அப்படின்னா இந்த வெளியூர் கொள்கை அப்படின்னா ஒரு நாடு பிற நாடுகளுடன் கொண்டுள்ள விவகாரங்கள் தொடர்பானவை சரிங்களா நம்ம நாடு வந்து மற்ற நாட்டுக்கூட மற்ற நாட்டோடு இருக்கக்கூடிய அந்த விவகாரங்கள் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் உள் விவகாரங்கள் சமூக நலம் சுகாதாரம் கல்வி குடியியல் உரிமைகள் பொருளாதார விவகாரங்கள் மற்றும் சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை மையமாக கொண்ட சட்டங்களை உள்ளடக்கியது சரிங்களா அதேமாரி இங்கே வெளியுறவு கொள்கையில் வணிகம் அரசு தந்திரம் தடுப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு உளவுத்துறை மற்றும் உலகளாவிய சூழல் ஆகியவை ஆகிய வகைகளிலிருந்து கொண்டது இந்த வெளியுறவு கொள்கை சரிங்களா இது பார்த்துக்குங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துக்குங்க நலனை உலகினுடைய பல பகுதிகளில் ஆழப்பதித்து வருகிறது மேலும் ஆற்றல் வளம் முக்கிய இயற்கை வளங்களை பாதுகாத்தல் அவசியமான கப்பல் வைத்தடங்களை திறத்தல் மற்றும் பராமரித்தல் இருந்து எதிர்நோக்கல் கடல் கடந்த வணிக வாய்ப்புகள் மற்றும் வணிக நுழைவினை பெறுதல் போன்ற பல்வேறு காரணிகளால் முன்னேற்றம் வந்து கண்டு வருகிறது ஓகேங்களா மேலும் நம்ம உலக உலகினுடைய இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு எதுனா நம்ம இந்தியாதான் சரிங்களா இதை பார்த்துருக்கங்க மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய மக்களாட்சி நாடு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் ஒன்றாக நம்ம இந்தியா இருக்குது தீவிரவாதத்திற்கு எதிரான நமது பொதுவான போராட்டம் என்பது குறிப்பிடத்தக்க பலமாகும் இந்தியா தனது பாதுகாப்பு மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றங்களை அடைய எதிர்பார்க்கும் அதே வேளையில் அனைத்து நாட்டு மக்களுக்கும் அமைதி சுதந்திரம் முன்னேற்றம் மற்றும் நீதி ஆகியவற்றை கொடுக்குது நம்ம இந்தியா அப்படிங்கிறது அதாவது சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை நலன்கள் மட்டுமே நிரந்தரமானவை ரைங்காக வருதுல்ல என்ற வெளியுறவு கொள்கையை இந்தியா வந்து பின்பற்றுகிறது ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியா வெளியுறு கொள்கையில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுது பாருங்கள் கொஸ்டின் கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா இந்த சர்வதேச விவகாரங்களில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவெனும் கிடையாது நலன்கள் மட்டுமே நிரந்தரமானது சரிங்களா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த பாடம் வந்து முடிஞ்சிச்சு இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது இதுதான் டென்த் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய செகண்ட் வால்யூமில் நம்ம இந்த லெசன் வந்து இருக்குது பார்த்துருக்கோம் சரிங்களா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க மீதி எல்லாமே வந்து சும்மா அப்படியே வாசிச்சு விட்ருங்க சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா அவங்க டீன் படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேருங்க சரிங்களா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை வீடியோ பெறுவது உங்கள் அன்பு சிவா நன்றி வணக்கம்